இலங்கையிலுள்ள சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி, தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்கின்ற பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதிலே முஸ்லீம் சிங்கள கைதிகளும் இருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் என்று பொதுவாக சொன்னால் அவர்களை விடுவிப்பதற்கான குரலற்றவர்களின் குரல் என்ற இந்த அமைப்பினால் இன்றைய தினம் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னால் சட்டத்தின் இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழி ஜனாதிபதியுடைய பொது மன்னிப்பு. அந்த பொது மன்னிப்பை வழங்கி ஏனையவர்களுடைய வழக்குகளை மீளப்பெற்று சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட அத்தனை பேரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளப்பெறுமாறு வற்புறுத்துகிறார்கள். அதற்கு இணங்கி இலங்கை அரசு செய்ய வேண்டும். தமிழ் கைதிகள் எத்தனையோ பேர் சிறைச்சாலைகளிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1983 வெலிக்கடை வெஞ்சிறையிலே ஜூலை மாதம் 25 தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்ற 35 தமிழ் அரசியல் கைதிகளும், ஜூலை 27 18 அரசியல் கைதிகளுமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் இனவெறியர்களாலும் சிறை காவலர்களுடைய உதவியோடு படுகொலை செய்யப்பட்டார்கள். இதே போல பிந்துனுபவ தடுப்பு முகாம் எத்தனையோ சிறைச்சாலையில் ஒருவர் இருவர் என்று படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரை எந்த படுகொலைக்கும் நீதி கிடைக்கவில்லை. ஆனால் 2012 வெலிக்கடை சிறையிலே நடைபெற்ற படுகொலையிலே 27 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 8 பேருடைய படுகொலை சம்பந்தமாக சட்டமாதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே இப்பொழுது சிறைச்சாலை ஆணையாளருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 1983 ஏன் மரணம், எவருக்கும் ஒரு வழக்கையும் போடவில்லை. அந்த நேரத்திலே போலீஸ் அதிபராக இருந்தவர் தமிழர் ருத்ரா ராஜசிங்கம். சில மாதங்களின் பின்னர் பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக வந்தவர் அமரர் சர்வானந்தா. இதே போல சட்டமாதிபராக இப்பொழுது சட்டமாதிபர்களால் வழக்கு போடுகிறார். பிடிக்கிறவர் தமிழர், வழக்கு போட வேண்டியவர் சிவா பசுமதியா. இன்னும் அவர் 90 கடந்து 95 ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துருக்கார். 3 பேர் உச்சமான தமிழ் பதவி இருந்தும் அந்த 3000 பேர் கொல்லப்பட்டதுக்கு 5-10 பேர் கூட தண்டிக்கப்படவில்லை. இதுதான் இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய வெக்கக்கேடும் அவமானமும் நிர்வாணமாக நிற்கிறது. ஆகவே இவர்கள் இனிமேலும் காலம் கடத்தாமல் இந்த கைதிகளை இந்த சித்திர வருட பொங்கலுக்கு அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து பொங்கலை செய்யக்கூடிய விதத்திலே, அதே போல அது தமிழ் கைதிகளாக இருக்கட்டும், முஸ்லீம் கைதிகளாக இருக்கட்டும், சிங்கள கைதிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே எவர் மீதும் வழக்கில்லை, எவர் மீதும் தடுப்பு காவலில் இல்லை என்ற நிலைமை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நாங்கள் முடிந்தவரை போராடி இவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தொடரும்.